இப்போ நம்ம காரைக்கால் பீச்சுக்கு வந்திருக்கோம். இப்போ இந்த வழியாக தான் எல்லோரும் வாக்கிங் போகிறாங்க. இப்போ நம்ம இந்த காரைக்கால் பீச்சை சுற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வாக்கிங் போகிறது இல்லை நம்ம வாக்கிங் போகலாம். அதோ அங்கே ஒரு காடு மாதிரியே இருக்கு. இன்னும் ஒரு வாரத்தில் 10 நாளில் கிளம்புறாங்க. இப்போ வந்து இந்த பெரிய மதில் நடந்து போய் அங்கே இருக்கிற அந்த பார்க்கு கிட்டே போக போகிறோம். இப்போ வாங்க நம்ம போகலாம். இப்போ வந்து நம்ம இப்போ நைட்டு போன மீனவர்கள்லாம் வந்து மீனை பிடிச்சிட்டு திரும்பவும் வராங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மீன் விற்பனை ஆரம்பிச்சிடும். இந்த இடம் வந்து அரசராலும் கடலும் சேர்ற ஒரு பகுதி. அதுக்கப்புறம் வந்து இங்கே அந்த போட்டை வந்து இதுதான் அந்த போட். அதுக்கப்புறம் இங்கே ஒரு பெரிய சவுண்டர் போட் ஒன்று இருக்குது. நான் வந்து அவளுக்கு கிட்ட வந்து பார்த்தேன். இதுதான் அந்த போட்டு. அப்புறம் இது வந்து நல்லா பார்த்தீங்கன்னா நிறைய கலர் கலராக சிம்பிளாக இருக்குது. அதையும் வந்து நான் கிட்ட போய் பார்க்கலாம். நிறையா சிப் இருக்குது. அதனால பெரிய போட்டில் நவுறதை வந்து உங்களால் பார்க்க முடியுது. அந்த போட்டை வந்து இப்போ மீன் பிடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சைடில் நம்ம பார்த்த மாதிரியே நிறைய கலர் கலர் போட்லாம் இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம்
டேபிள் பார்க்கலாம். மீன் பிடிக்க போகிறாங்க. இது வந்து கலங்கரைகளுக்கும் லைட் ஹவுஸுக்கு இதுதான். அதனால் இதையும் போய் பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேட்டு, அதுக்கப்புறமா உள்ளார வந்து லைட்டாக இப்போ பூட்டியிருக்காங்க. வந்து இப்போ நம்ம இங்கே இருக்கிறது வந்து சுனாமி நினைவிடம். 2006 வந்த சுனாமியோட நினைவிடம் தான். இப்போ நம்ம 2004 வந்த சுனாமியோட நினைவிடத்தில் இருக்கிறோம். அதுக்கு முன்னாடியே தான் அந்த லைட் ஹவுஸ் இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், சுனாமி மெமோரியல்னு போட்டிருக்காங்க. இங்கே ஓகே. இப்போ நம்ம இந்த கடற்கரை பூங்காக்கு வந்திருக்கோம். போர்டை பார்த்தீங்கனாலே தெரியும். இதான் வந்து காரைக்காலோட பீச் பார்க்குக்கு எதிரில் இருக்கிற மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். இங்கே தான் வந்து பீச்சில் வந்து வாக்கிங் போயிட்டு வரவங்கலாம் இந்த இடத்துல தான் வந்து ஹெல்தி ஃபுட்ஸு விற்பாங்க. ஹெல்தி ஃபுட்ஸ் கொடுப்பாங்க, அங்கே போய் அதை வாங்கி சாப்பிடுவாங்க. கேழ்வரகு, கூழ், பச்சை பயிறு, அதை மாதிரி ஹெல்த்தி ஃபுட்ஸ்லாம் இங்கே வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு துறைமுகம், காரைக்கால் கப்பலோட துறைமுகம். நம்ம முன்னாடி நான் வந்து கொஞ்சம் எட்ட கேட்டு கட்டலாம். இப்போ நம்ம கிட்டக்க வந்து வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா கப்பல் இருக்குது. இங்கே வந்து பிடிச்சிட்டு வந்த மீன்லாம் வந்து அவுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி கொஞ்சம் போட்லாம் வந்து பெயிண்ட் அடிக்காமல் இருக்குது. அதெல்லாம் வந்து இந்த இடம் தான் வந்து போட் வந்து செய்கிற இடம். நல்லா பார்ப்பாங்க. இது வந்து காரைக்காலோட வானிலை நிலையம். இப்போ இதுதான் வந்து காரைக்கால் அம்மையார் கோயில். இப்போ அங்கே ஒரு குளமும் இருக்கு, அதையும் நம்ம பார்க்கலாம். குளம் தெரியுது.
இங்க வந்து சங்கர தீர்த்தம்னு போட்டிருக்கு இந்த குளத்துக்கு இந்த போர்டில்.